தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் ஒரு வாரம் அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எதற்காக அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதுமே அனைத்து பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி தனியார் நிறுவனம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விடுமுறை ஒரு வாரம் வந்து விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விழா ஏதாச்சும் பண்டிகைன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் வந்துட்டு லீவ் வந்து விடுவாங்க வா அதாவது விடுமுறை வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதுமே வந்து ஒரு வாரம் வந்து அரசு விடுமுறை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் அந்த மாதிரி எந்த பண்டிகைக்குமே கொடுக்காததை வந்துட்டு இப்போ வந்து ஒரு வாரம் வந்துட்டு விடுமுறையாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த விடுமுறை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பக்ரீத் பண்டிகை வந்து அதை வந்து வரதை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு அதாவது ஜூன் இருபத்தி ஏழுலேருந்து ஜூலை மூன்று வரை வந்துட்டு ஒரு வாரம் வந்து விடுமுறையாக வந்து அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் எப்பவுமே கொடுக்காத ஒரு அறிவிப்பாக இருக்குது இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொது விடுமுறையாக அனைத்து தனியார் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பொது விடுமுறை வந்து அடங்கணும் சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறை பார்த்திங்கன்னா நான் எந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கத்தாறு அப்படிங்கிற நாட்டுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் மக்க்ச மக்கள்லாம் வந்து அதிகமாகவே வந்து வசிக்கக்கூடிய இடம் தான் அந்த கத்தாறு நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஷூஷ்வலாக எல்லா மாநிலத்துக்குமே வந்து வருகின்ற வியாழக்கிழமை வந்து விடுமுறையாக தான் கொடு அதாவது இருக்கும் எதனாலன்னா பக்ரீத்னால் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வழக்கம் போலவே வந்துட்டு செயல்படும் சனிக்கிழமை வந்துட்டு விருமுறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே வந்து விடுமுறை தான் மேலும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்